Hi friends, welcome to KALAIGAL ERALAM channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேரோட சேனலுக்கு வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க? நான் பண்ணதை தான் நீங்களும் பண்ணுவீங்க. காப்பிரைட் க்ளைம் அப்படிங்கிறது வந்த உடனே அந்த வீடியோ போய் ஒன்று ப்ரைவேட்டில் போட்டுருவீங்க, அடுத்தது அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிடுவீங்க. ஏன்னா கிளைம் வந்துட்டு அதனால் ரெவன்யூ வராது அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டைசேஷன் ஆகலை அப்படின்னா ப்ரைவேட்டில் போய் போட்டுருவீங்க. மானிட்டைசேஷன் ஆகிடுச்சி அப்படின்னா அதனால் நம்மளுக்கு இன்கம் கிடையாது, அதனால் டெலீட் பண்ணுவீங்க. இல்லை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுவீங்க, அதே இதை ரீகலெக்ட் பண்ணுவீங்க. அதையே வந்துட்டு அதையே அந்த வீடியோவே திரும்ப மாடிஃபை பண்ணி திரும்பவும் அப்லோட் பண்ணிப்பீங்க. உங்கள் வீடியோவே திரும்ப போய் அப்லோட் பண்ணுவீங்க. ஏன்னா நானும் அதே மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ நீங்கள் அது மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு உங்களோட க்ரோம் பேஜ் எடுத்துக்கோங்க. அதில் கண்டென்ட் அவர் கண்டென்ட் இருக்கும்ல, அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில்ட்ரு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் க்ளைம் அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த வீடியோக்கெலாம் காப்பிரைட் க்ளைம் வந்திருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து அங்கே ஷோ ஆகும். நம்மளோட கண்டென்ட்டில் எதுலாம் வந்திருக்கு அப்படின்னு இதுவேங்களே நீங்கள் வந்து மொபைல்லையும் இதே மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோம் பேஜில் போயிட்டு உங்களோட சேனல் பேஜில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பர்டிகுலர் வீடியோ ஒரு வீடியோவே நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். பண்ணிக்கிட்டு இங்கே வந்து எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இங்கே வந்து எடிட்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் தான் நான் அந்த மியூசிக்கு தான் எனக்கு வந்து கண்டென்ட் வந்து காப்பிரைட் வந்து வந்திருக்குது. மியூசிக் கண்டென்ட்டுக்கு அந்த மியூசிக்கை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அப்போ இங்கே உள்ள மியூசிக் வால்யூமை நீங்கள் வந்து மியூட் பண்ணிவிடுங்க. வீடியோவில் இருக்கிறதையும் மியூட் பண்ணுங்க. அந்த எடிட்டர் ஆப்ஷன் போனால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஆடியோ அதெல்லாம் இருக்கும், அதான் ஆடியோ லைப்ரரி. மியூசிக் லைப்ரரி இருக்குல்ல, நம்மளோட யூடியூப் லைப்ரரி வந்து அங்கே அதில் இருக்க மியூசிக் அங்கே வந்து ப்ளஸ் இருக்கும். அந்த சிம்பிள் பண்ணிங்க மியூசிக் ஆடியோவில் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எல்லா மியூசிக்கும் வரும், நிறைய கேட்டகரியில் வரும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன சூஸ் பண்ண போகிறீங்களோ அதில் சூஸ் பண்ணி அந்த மியூசிக்கை நீங்கள் இந்த மியூசிக்கு பதிலாக நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறோம். எவ்வளோ டைமிங் இருக்குதோ அதே டைமிங்க்கு நீங்கள் ரெண்டு, இப்போ ஒன்று எனக்கு ஒரு வீடியோ எனக்கு அந்த எனஃப் ஆகலை அப்படின்னா இன்னொரு வீடியோவும் நீங்கள் ஆட் கொடுத்துருங்க. இல்லை ரிமூவ்னால் நீங்கள் இதை ஆட் பண்ணதை ரிமூவ் பண்ணிங்கன்னா அங்கே ரிமூவ் ஷோ ஆகும், ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஆட் கொடுத்துட்டு இங்கேருந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மீதி உள்ளதை கொண்டு வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் ஆட் பண்ணிட்டேன், இப்போ செகண்ட் ஒன் அந்த ப்ளூ கலராக தெரிஞ்சது வந்து செகண்ட் வீடியோ. இப்போ இதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன் ரெண்டு வீடியோவும், எனக்கு ஃபுல் மியூசிக்கும் நான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே சேவ் இருக்குது பாருங்கள், சேவ் கொடுத்துருங்க. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷனும் கேட்கும், சேவ் கொடுத்துருங்க, சேஞ்சஸ் சேவ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆக டைமிங் ஆகும். இப்போ ஷார்ட்ஸ்னால் உடனே உங்களுக்கு டைமிங் வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும், இல்லைனா இங்கே பேக்ரவுண்ட் உள்ள உங்களுக்கு சொல்லும் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டே இருக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் இருக்கிற ஒன்று ஒன்றையுமே நீங்கள் இப்படி சூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு நீங்கள் கண்டென்ட்டில் போங்க. கண்டென்ட்டில் போய் காப்பிரைட் க்ளைமில் ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒன்று ஒன்றா போயிட்டு கெட் ஸ்டார்டட் இந்த மாதிரி வரும்போது, இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுக்க முடியாது, ஏன்னா பேக்ரவுண்டில் ஆல்ரெடி இன்னொரு வீடியோ போயிருக்கிறதுனால எனக்கு வந்து இது கெட் ஸ்டார்டட் வரல. ஒன் பை ஒன்னாக கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க, இல்லை நிறைய டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு மூணு டேப் யூஸ் பண்ணி நிறைய வீடியோ இருக்குது, நிறைய வீடியோக்கு காப்பிரைட் க்ளைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு மூணு டேப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் ஒவ்வொரு டேப்லேயும் வந்து ஒவ்வொரு வீடியோ போட்டு அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 12 நிமிஷம் வீடியோ, 16 நிமிஷம் வீடியோ இதுக்கும் நம்மளுக்கு இருந்துச்சு. இப்படி பார்க்குறோன்னு பாருங்கள், ஃபில்ட்ரு போயிட்டேன். ஃபில்ட்ரு போயிட்டு காப்பிரைட் க்ளைம் போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த இல்லைன்னா நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியிருக்கும், அதிலே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அந்த ஃபில்டரில் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே நம்மளுக்கு காப்பிரைட் க்ளைம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வரும். இது வந்து ஷார்ட்ஸ் தான் இப்போ சூஸ் பண்ணிக்கிறது. ஷார்ட்ஸ் வந்து ஷார்ட்ஸுக்குமே வந்திருக்கும், ஏன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சப்பு நீங்கள் உங்களுக்கு நிறையா கிடச்சிருக்கும். அண்டு 1K 2K கூட நிறைய பேருக்கு என்ன பண்ணுவோம்னா கேயில் போயிருக்கும் வியூஸ். அப்போ அந்த வியூஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும், உங்களுக்கு வந்து அந்த வியூஸும் வரணும், அந்த வீடியோவும் இன்னும் ப்ராப்ளம் வரக்கூடாது, சேவாக வந்து பப்ளிக்கில் இருக்கணும் அப்படின்னா உடனே வந்து நீங்கள் போய்ட்டு ஆடியோவில் போயிட்டு இதை மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதிலே வந்துட்டு நீங்கள் கட் பண்ணணும் இல்லை வாய்ஸ் வேண்டாம் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து இருக்கும், நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த மியூசிக்கால் மட்டும்தான் வந்திருக்கு எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த மியூசிக் வந்து சேஞ்ச் பண்ணுறது இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த இடத்துல இந்த கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா அதையும் வந்துட்டு எடிட் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த கண்டென்ட் மட்டும் ரீப்ளேஸ் ஆகிடும். இல்லை அந்த கண்டென்ட் மட்டும் எனக்கு அந்த இடத்துல மட்டும் மியூட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சைடில் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்துட்டு உங்களுக்கு எடிட்
எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி உங்களுக்கு மியூட் பண்ணனா மியூட் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு பதிலாக வேறு கொடுக்கணும் அந்த இடத்துல மட்டும் நான் வேறு மியூசிக் கொடுக்க போகிறேன் அதுதானே ப்ராப்ளம், அதை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறேன்னா கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டோட்டலாகவே நான் எல்லாத்தையுமே மாற்றிருக்கேன். ஒரு ஒரு வீடியோ படுத்தோம்னா இப்போ இந்த மாதிரி பாருங்கள் ப்ராசஸிங் ஆயிடுச்சு. இப்போ இந்த நம்ம ரெண்டையும் நான் கொடுத்துருக்கேன், இந்த ரெண்டுமே வந்து இந்த ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. அதாவது அந்த இது வந்து என்ன ஆகிருக்கு, ஆடியோ லைப்ரரியிலேருந்து நம்ம மியூசிக் எடுத்தாலும் அது ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு, அப்லோட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதுவே வந்து ரிமூவ் ஆயிடுது. அதனால் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் என்ன, நாம் வந்து முன்னாடி தெரியாமல் இருந்தேன், இப்போ நான் இந்த முறையை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு என்னோடய அந்த காப்பிரைட் கிளைம் வந்து இல்லை, டாலர் சிம்பல் வந்து வந்திருக்கும். இதையே நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதே மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறோம், எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த வீடியோ, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கும் நாங்கள் ஒரு 6 வீடியோவும் நான் கிளியர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.